இந்த வண்டி என்னென்ன காமிச்சு பேசுறது, நம்ம சரி பண்ண போகிறது இந்த வண்டி கிடையாது. நம்ம வண்டியை நான் வந்து சப்ஸ்கிரைபர் காமிக்கவே போகிறது இல்லடா, சஸ்பென்ஸ்லேயே இருக்கட்டும். அதில் வேறு எம் ஸ்போர்ட் கலர் போட்டிருக்கு, கஸ்டம் மேடு. அப்படியே ஒரு இதுனது ஹியூமனிட்டி மியூசிக்கை போட்டு. ஏ ஜோனே, என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு? 390 எக்ஸாஸ்ட் சொல்லிட்டு எதுக்கு ஆர்என் ஃபைவ் கொண்டு வந்த? உன் பைக்குக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா உனக்கு? உன் பைக்கு என்ன தனி ஃபேன்ஸ் இருக்காங்கடா. நான் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் வியூஸே போனதில்லை. பட் ஆனால் உன் வீடியோ ஒன்று போட்டேன், 100,000 பிச்சுக்கிட்டு போகுது. சரி, எதுக்கு 390 எடுத்துன்னு? எங்கே போகிறோம்? புதுப்பேட்டையா? ஓகே ஓகே ஓகே. இந்த வண்டிக்கே மாத்திரத்து பார்த்தா நிறைய இருக்கும் போலியாடா. இண்டிகேட்டர் காணும் ஒரு பக்கம். பிரேக் பேட் இல்லடா வண்டியில. பிரேக் பேட் இல்லையா? அடா பிரேக் பேடும் இல்லையா? என்ன ஃப்ரண்டா பேக்கா? இரு. ஆமாடா, இதை வச்சே ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஒரு 10 மாசம் நீ கவலைப்படாத. டிஸ்க் பிளேட் இருக்குல்ல, அதை காலி பண்ணிடு. அதையும் காலி பண்ணிட்டு ஒரே வாட்டி ரெண்டு சேர்த்து மாத்து. டூம் உடஞ்சிருக்கு. இதில் மோல்டிங் போட்டுறியா? மோல்டிங்கே போட்டுடலாம்டா அங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனோட ஆர்சி 390 எக்ஸாஸ்ட் வாங்க போகிறோம். இங்கே போய் பார்க்க போகிறோம். புதுப்பேட்டைக்கு போயிட்டு பிடிச்சிருந்தா வாங்குவோம். இதோ அவன் விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ தான் சொல்லி முடி. டார்க் க்ரூஸ் சேனலில் வந்து மோட்டர் விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் ப்ளாக் பண்ணிட்டுருக்கான். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வண்டி எங்கே போகிறோம்? பரவலடா, உன் இன்ட்ரோவே எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்னென்ன தேவையோ இன்ட்ரோ கொடுக்கிறது வந்து கட் எடுத்து போட்டுக்கலாம் போலயே. கட்ட போகலான்னு சொன்னால் அடிக்கிற வயலில் கொஞ்சம் நல்லா குடிச்சிட்டு போவோம், அப்போ தான் எனர்ஜி இருக்கும் சொல்லி ஸ்டார்டிங்லேயே கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அமித். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்றது ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைச்சிட்டு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இன்னைக்கு புதுப்பேட்டை போகிறோம். ஆர்சி 390 வந்துட்டு எக்ஸாஸ்ட் வாங்குறதுக்கு ஃபுல் சிஸ்டமு. அங்கே போய் பார்க்க போகிறோம், பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணுவோம். இன்னும் டிசைட் பண்ணல வாங்குறதுக்கு, ஏன்னா அங்கே போயிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அந்த வண்டிக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது எனக்கு, நான் போட்டிருந்த ஷார்ட்ஸுக்கு ஆர்சி 200 ப்ரோ இதுன்னு அந்த மாதிரி. எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் அப்படி கமெண்ட் அடிச்சிருக்கீங்கன்ட்டு. ஏன்னா வந்துட்டு ஆர்சி 390 200 எக்ஸாஸ்ட் போட்டு வச்சிருக்கானா, அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி மாத்திரத்துக்கே போயிட்டுருக்கோம். ஏ அமித்தோட வண்டி வரல, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே டேரெக்டாக வர வண்டி நிற்கிது, விலாகவும் போயிட்டுருக்கு. இது பேர் தான் கோயின்சிடென்ஸ்னு சொல்லுவாங்களோ. வண்டி நல்லா இருக்கா? வேறு மோட்டோ வளாகிங் பண்ணுறவங்க நார்மலாக முன்னாடி உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டே பேசுவாங்க. நம்ம மோட்டோ வளாகிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வண்டி ஓட்டுறவன் பண்ண மாட்டான், பின்னாடி உட்காந்துருக்கான் பற்றி அவன் தான் பண்ணுவான். கடைசியாக புதுப்பேட்டைக்கு வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸு. இப்படி முறுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டா வண்டி ஆட்டோமேட்டிக். நம்ம எதுவுமே பண்ணதில்லை, வண்டி பாட்டு போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் சும்மா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வண்டியில் இருக்க ஃபால்ட்டுங்க. நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஆர்சி 390 தானே வாங்க வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சது மோல்டிங்லாம் போடுவாங்க அந்த சைடு தான் எனக்கு தெரியும். இதுக்குள்ளே தான் போனோம். ஈவினிங்னு பார்த்து கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. கூட்டமாக இருக்குது, உள்ளே ஃபுல்லாக பார்த்து தான். எனக்கு இங்கே மோல்டிங் ஷாப் மட்டும் தெரியும், நிறைய வாட்டி நம்ம வண்டிக்கு ஒரு மோல்டிங் போடும்போது நான் வந்திருக்கேன். இதுக்கு இல்லை, இதுக்கு இல்லைண்ணா. இதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை, இந்த வண்டிக்கு இல்லை. போயிட்டு முன்னாடி மோல்டிங் ஷாப் பண்ண வண்டியை விட்டுட்டு நம்ம வந்து நடந்து வருவோங்க. ஆறு சந்தடுமே தனி ஃபேன் க்ளப்பே இருப்பாங்க. வண்டி இப்படி விட்டுக்கலாமா? வண்டி விட்டுக்கலாமா? மோல்டிங் மோல்டிங் எங்க மோல்டிங் முன்னாடி தானே. இங்கே வண்டி பார்க் பண்ணுறதுக்கே தலைவலியாக இருக்கு. ஒரு வழி ஒரு சார் கண்டுபிடிச்சாச்சு வண்டி விட்றதுக்கு.
இல்லை இல்லை இந்த ரோட்டில் கேட்கலாம். இப்போ நம்மளுக்கு ஷார்ட்ஸ் வேறு எடுக்கணும். என்னோட உன் பாட்டு கிடைக்கிறது கஷ்டமாண்ணா. நாலு வீடியோ நிறைய இடத்துல எடுக்கல. இவனுக்கு ப்ரீ நைட்டுக்கு எக்ஸாஸ்ட் வாங்க வந்தோம், கடைசியாக பார்த்தீங்கன்னா வாங்கவே இல்லை, கிடைக்கல, வாங்கவே இல்லை, கிடைக்கல. புளி சட்டு கிடைக்கவே இல்லைங்க, ரொம்ப ரேரு, கிடைக்கிறதே கஷ்டம்ட்டாங்க. ஐ திங்க் ஷோரூம் தான் வாங்கிடுவோம். வெறும் எக்ஸாஸ்ட் மட்டும் வச்சுருந்தாங்களா? அதுவே பைத்தவங்க ஷோரூம்லேயே புதுசே பைத்தவங்க பையன். கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. ஒருவேளை எங்கேயுமே கிடைக்காதனால அந்த ரேட்டு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, அது லைட்டாக டேமேஜ் ஆகி ரிஜெக்ட் ஆகுது. அதை வந்து எத்தனை திரும்ப கொடுத்துருவாங்க. அதையுமே அதே ரேட்டுக்கு வாங்கின ரேட்டுக்கு எடுத்து அவங்களும் ஸ்க்ராப் கணக்கில் தான் எடுப்பாங்க. காசு வாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு பாக்ஸு சைட் டூம் இது மாதிரிலாம் வாங்கினா கன்ஃபார்ம் கிடைக்கும். இவன் வாங்குற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட், அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கிடைக்கும். அதுவும் ஆர்சி 300னால தான் அதனால கஷ்டமாக இருக்குது. இதே வண்டி டூம் இந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் அங்கங்கன்னு தேடி நம்ம எடுத்துருக்கலாம். அது 125 இருந்தால் தான் சரி, 200 சரி, 390 சரி, டூம் சைஸ் எல்லாமே சரி. எக்ஸாஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.